முந்தைய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சச்சின் சிவாவை அரசு பேருந்தில் ஏற்றாமல் அவமதிப்பு தெரிவித்துள்ள சம்பவத்து குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சச்சின் சிவா அவமதிப்பு செய்யப்பட்டது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டதோடு கொலை மிரட்டல் விடுத்த பேருந்து நடத்துனரின் செயலுக்கு சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சச்சின் சிவா நேற்று மாலை தன்னை நேரில் சந்தித்து நன்றி கூறியதை சுட்டிக்காட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிக்கை வெளியிட்டுள்ளார். சச்சின் சிவாவிடம் பேருந்து நடத்துனர் அநாகரிகமாக நடந்து கொண்டது வேதனை அளிப்பதாகவும் சின்னம்மா தெரிவித்துள்ளார். சச்சின் சிவாவை ஒரு மாற்றுத்திறனாளி என்று கூட பாராமல் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இவர்களது இந்த பொறுப்பற்ற தன்மைக்கு இந்த ஆட்சியாளர்கள்தான் காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். பொறுப்புள்ள ஒரு மூத்த அமைச்சரே பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ஓசி பேருந்தில் பயணம் செய்வதாக பேசுகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, சச்சின் சிவா அவமதிப்பு செய்யப்பட்டதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்து தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையின் முழு விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. இந்திய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டனான தமிழக இளம் வீரர் சச்சின் சிவா அவர்களை அரசு பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிக்காமல் கீழே இறக்கிவிட்டதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில இந்திய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டனான தமிழக இளம் வீரர் சச்சின் சிவா அவர்களை அரசு பேருந்தில் பயணிக்க அனுமதி அளிக்க மறுத்த பேருந்து நடத்துனர் அவரை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டதோடு மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளது கடுமையான கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இந்திய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டனான தமிழக வீரர் சச்சின் சிவா அவர்கள் நேற்று மாலைதான் இந்திய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய பொதுச் செயலாளர் அருண் ரஷீத் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கசல்கான் ஆகியோருடன் என்னை நேரில் வந்து நன்றி தெரிவித்து சென்றார்கள். அதன் பிறகு தமிழக வீரர் சச்சின் சிவா சென்னையிலிருந்து தனது சொந்த ஊரான மதுரைக்கு செல்ல நேற்று இரவு சென்னை கோயம்பேட்டில் மதுரை செல்லும் TN01AN3213 என்ற பதிவெண் கொண்ட அரசு விரைவு பேருந்தில் ஏறியிருக்கிறார். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான பாசத்தை காண்பித்து சலுகை விலை டிக்கெட்டை எடுக்க பணம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பேருந்தின் நடத்துனர் தமிழக வீரர் சச்சின் சிவாவிடம் டிக்கெட் தர மறுத்ததோடு அவரை கீழே இறக்கிவிட்டு மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டது மிகவும் வேதனை அளிப்பதாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். மேலும் அதாவது சம்பந்தப்பட்ட அரசு பேருந்தின் நடத்துனர் சச்சின் சிவாவை ஒரு மாற்றுத்திறனாளி என்று கூட பாராமல் பேருந்திலிருந்து இறக்கிவிட்டது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்றும் இது போன்று ஒரு அரசு பேருந்து நடத்துனர் நடந்து கொண்டது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இவர்களது இந்த பொறுப்பற்ற தன்மைக்கு இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்றும் அதாவது பொறுப்புள்ள ஒரு மூத்த அமைச்சரே பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ஓசி பஸ்ஸில் பயணம் செய்வதாக பேசும்போது இந்த ஆட்சியில் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதோ இந்த நேரம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தால் இதுபோன்ற ஒரு அவல நிலை எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் நடந்து இருக்காது என்றும் ஒரு அரசை நடத்துபவர்கள் நேர்மையாகவும் தவறுகள் ஏற்படுவதை தட்டி கேட்டு அது மீண்டும் நடக்காதவாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் அரசு இயந்திரம் சரியாக இயங்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் திமுக அரசிடம் இவற்றை எல்லாம் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. இந்த அரசு இருக்கும் வரை மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது என்றும் இவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வு விரைவில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி
எதிர்க்கட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சி அமைந்தால்தான் கிடைக்கும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி சின்னம்மா அவர்கள் அந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். தமிழக இளம் வீரர் சச்சின் சிவா தான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அதையெல்லாம் எண்ணி முடங்கி போய்விடாமல் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் வாழ்க்கையில் போராடி இன்றைக்கு இந்திய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருக்கிறார். நம் இந்திய தேசத்திற்காக விளையாடி விருதுகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். ஒரு நல்ல அரசானது இவர்களை போன்று திறமையானவர்களை அரவணைத்து அவர்களுக்கு அரசு வேலை வழங்கி அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் நடப்பதோ ஒரு அரசு பேருந்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாசை பயன்படுத்தி சலுகை விலையில் பயண டிக்கெட் எடுத்து பயணம் செய்ய முடியாத ஒரு அவல நிலை இருப்பதை யாராலும் தகித்துக் கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தமிழகத்திற்கே தலைக்குடிவை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், எனவே திமுக தலைமையிலான அரசு தமிழக வீரர் சச்சின் சிவாவிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட நடத்துனர் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து விதமான அரசு பேருந்துகளிலும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சிரமமின்றி பயணிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.